சென்னை வேப்பேரியில் உள்ள தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற உலக கால்நடை தின நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஐஐடியில் தொற்று எண்ணிக்கை படிப்படியாக குறைந்து வருவதாக கூறினார். தமிழ்நாட்டில் கொரோனா தொற்று எண்ணிக்கை நேற்று முதல் குறைய தொடங்கியிருப்பதாகவும் குறிப்பிட்டார். மத்திய அரசிடமிருந்து விரிவான வழிகாட்டு நெறிமுறைகளை வந்த பிறகு 6 வயதிற்கு மேற்பட்ட சிறார்களுக்கு தடுப்பூசி செலுத்தும் பணி தொடங்கப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார். இது வரைக்கும் இல்லைங்க, லக்கிலி நம்ம வந்து 12-13,000 நாலொன்றுக்கு டெஸ்டிங் பண்ணக்கூடிய நிலைமையை இப்போ 20,000 வரைக்கும் கொண்டு போயிட்டோம். இது வரைக்கும் கேசஸ் இல்லை. அதே நேரத்தில் நுண்கிருமியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எப்போவுமே காஷியஸாக இருக்கணும். இல்லை, அதை டெய்லி இன்றைக்கும் கேட்டுட்ருக்கோங்க. அந்த விரிவான வழிகாட்டு நெறிமுறைகள் காத்துட்ருக்கோம். இன்றைய மார்னிங் கூட அமைச்சர்கிட்ட கேட்டாங்க. அது நம்மளோட டாக்டர் வினய் மற்றும் செல்வநாயகம் டச்சில் இருக்காங்க. இந்த வந்த உடனே அடுத்த நாளே ஸ்டார்ட் பண்ண முடியும், ஏன்னா ஸ்டாக் எங்கக்கிட்ட இருக்குது.